2021 இயருடைய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நான் பிகினர்ஸ்க்கு உண்டான சில குக்கிங் டிப்ஸ்களை தரப்போறேன். அச்சா, அதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐகான் பட்டனை மறக்காமல் பிரஸ் பண்ணுங்க. அப்போதுதான் நான் உடனுக்குடனே போடக்கூடிய அப்டேட் வீடியோஸ்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். ஓகேவா? இப்போ வீடியோக்குள்ள போகலாமா? அதாவது நம்ம டெய்லி வீட்டில் லஞ்சுக்காக ஏதாவது எனி ஒன் நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து பொரியல் பண்ணுவோம் இல்லையா? அப்போ அதில் கேரட் அண்ட் பீட்ரூட், அப்புறம் அவரக்காய், புடலங்காய், கேபேஜ், அந்த மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ் நம்ம பொரியல் பண்ணுவோம். அப்போ நம்ம வீட்டில் இருக்கிற குட்டீஸ் வந்து பொரியல் சாப்பிடணுனாலே அவங்களுக்கு ரொம்ப போர் தான், பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணால், பேலன்ஸ் ஆகிற பொரியலை நம்ம சாதாரண தோசை மாவுக்குள்ள அதை மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம தோசை ஊற்றி கொடுத்தோம்னா அந்த தோசை வந்து ஒரு ஹெல்த்தி ஃபுட்டாக இருக்கும். குட்டீஸுகளுக்கும் அந்த வெஜிடபிள்ஸ் அப்படியே நம்ம சாப்பிட வச்ச மாதிரியும் இருக்கும். ஒன்று இதுலேயே இன்னொரு வெரைட்டி என்னன்னா, பேலன்ஸ் ஆகக்கூடிய வெஜிடபிள்ஸ் அண்ட் கீரை, ஆல்சோ கீரை, அதையும் பேலன்ஸ் ஆகும் இல்லையா? மத்தியான நேரம் நஞ்சு குக் பண்றது, அதையும் நம்ம என்ன பண்ணோம்னா சாதாரண போண்டா சுடுவோம் இல்லையா? அப்போ அந்த கடலை மாவுக்குள்ள இந்த வெஜிடபிள்ஸை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம போண்டா மாதிரியும் போட்டு குட்டீஸ்க்கு ஈவினிங் டைம் நம்ம ஸ்நாக்ஸும் ஆகவும் கொடுக்கலாம். நம்பர் டூ, அச்சா இப்போ நாம சொல்லக்கூடியது நம்பர் த்ரீ, இட்லி இருக்கும் இல்லையா? மார்னிங் அல்லது நைட் டைம்ல நம்ம டிஃபனுக்காக இட்லி நம்ம மேக்ஸிமம் பண்ணுவோம் எல்லார் வீட்லயும். அந்த இட்லியை வந்து பேலன்ஸ் ஆகிற இட்லியை நம்ம ஹாட் பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணிக்கணும். அப்புறம் ஈவினிங் டைம் நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த இட்லியை எடுத்து வச்சு ஒரு கத்தியால ஒரு ஒரு இட்லியை 4, 5, 6 நமக்கு எவ்வளோ பெரிய பெரிய பீசஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்டு அந்த இட்லிக்கு மேலே நம்ம என்ன பண்ணணும், தேவையான அளவுக்கு சில்லி பவுடர் அது மேலே தூவி விட்டுட்டு கொஞ்சம் சால்ட்டையும் தூவி விட்டுட்டு பெரட்டிக்கணும். அதைய பரட்டிட்டு நம்ம சாதாரண உளுந்து வடை சுடும் போது கடாயில எண்ணெய் ஊத்தி நம்ம அதை பாயில் பண்ணிட்டு தானே நம்ம உளுந்து வடை போடுவோம். அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த இட்லி பீசஸ் நம்ம பரட்டி வச்சிருக்கோம் இல்லையா, சில்லி பவுடர் ஐ மீன் அந்த சால்ட் எல்லாம் போட்டு பரட்டி வச்சிருக்கிற இட்லி பீசஸ் எடுத்து அந்த எண்ணெய் கூட போட்டுட்டோம்னா அது வந்து ஒரு கோல்டன் கலர்ல, ஒரு பொன்னர்னு சொல்லுவாங்க இல்லையா, கோல்டன் ப்ரௌன் அந்த கலர்ல வரும்போது அப்படி அதை பொறிச்சு எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு இட்லி வந்து ஒரு உளுந்து வடை சாப்பிட்ட மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கு, ஒரு டேஸ்டா கிடைக்கும். ஸோ இது வந்து ஈவினிங் டைம் நம்ம குட்டீஸ் கொடுக்கும் போது விரும்பி சாப்பிடுவாங்க. அச்சா இப்போ நான் சொல்ல போறதுக்கு வந்து நம்பர் ஃபோர் என்னன்னா, இந்த மாதிரி பீட்டர்ஸ் இருக்கும், இது கடையில கிடைக்கும், இது வந்து நம்ம வந்து சின்ன டைப்லயும் கிடைக்கும் பெரிய டைப்லயும் கிடைக்கும். சின்ன டைப் பீட்டர் வந்து நம்ம எக் மட்டும் இப்படி பீட் பண்ணிக்க முடியும், பட் இந்த மாதிரி பெரிய டைப்பான பீட்டர் வாங்கிட்டீங்கன்னா இது கரண்டி மாதிரி பாத்தீங்கன்னா இது இப்படி கம்பி கம்பியா இருக்கும். இந்த மாதிரி பெரிய டைப் பீட்டர் வாங்கினா நிறைய இது யூஸ்ஃபுல் இருக்கு. அதாவது நம்ம வந்து வீக்லி ஒன்ஸோ வீக்லி டூ டைம்ஸோ நம்மளோட ஃபேமிலியோட டேஸ்ட் பொறுத்து நம்ம வந்து கோதுமை தோசை சுடுவோம் இல்லையா. அப்போ நம்ம கையை கொண்டு கோதுமை மாவு கரைக்கும் போது சின்ன சின்ன கட்டியெல்லாம் இருக்கும், அப்போ அதை மசிச்சு விட்டு கரைக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அந்த ஆஃபீஸ் போற டைம் வந்து இந்த மாதிரி மசிச்சுட்டு அதை கரைச்சிட்டு தோசை ஊற்றிட்டு டைம் எடுக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பீட்டரை வச்சு உப்பு தண்ணி மாவு மூணையும் சேர்த்து கலக்கிட்டு இதை வச்சு இப்படி கலக்கிட்டு நம்ம இது பண்ணோம்னா அந்த சின்ன சின்ன கட்டியெல்லாம் வராம டைமிங்கும் சேவ் ஆகும், தோசை மாவு பதமும் நல்ல முறையா கிடைக்கும், சீக்கிரம் தோசை பார்த்தலாம். ஒண்ணு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஐ மீன் இந்த பீட்டை வச்சு இந்த வேலை ஒண்ணு செய்யலாம். இன்னொரு வேலை ஒண்ணு செய்யலாம், அது என்னன்னா, அதாவது டெய்லி நம்ம பால் காய்ச்சுவோம் ஈவினிங் அண்ட் மார்னிங், அந்த அதுல இருக்கிற ஆடையெல்லாம் எடுத்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணுவோம், ஐ மீன் பட்டர் எடுக்கிறதுக்காக. அந்த பட்டர் எடுக்கும் போது சில பேர் தயிர் மத்து வச்சு இப்படி கடைவாங்க இல்லையா, அப்படி கடையும் போது உங்களுக்கு டைம் எடுக்கும். அப்ப நம்ம ஆபீஸ்ல இருந்து வீட்டுல வரும்போது நம்ம என்ன செய்வோம், ஆஹா இதை கடைஞ்சிருக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்போம். அப்ப நம்ம சில பேர் மிக்சி யூஸ் பண்ணுவாங்க, பட் மிக்சியை விட இதுல கடை எடுக்கிறது ஒரு பெட்டரா நம்ம நான் வந்து ஃபீல் பண்றேன். இதற்கு தயிர் மத்துக்கு பதிலா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுட்டு நம்ம இந்த ரோல் டைப்ல இப்படி இந்த ரவுண்ட் ஷேப்ல கடை எடுக்கலாம். அது இப்படி கடைஞ்சாலும் நம்மளுக்கு வந்து டைமிங்ஸ் மிச்சமாகும், டைமிங்ஸ் தேவாகும், பட்டர் நல்லா வரும். என்ன மேடம் இதை வச்சு கடைய சொல்றீங்க, நம்ம பட்டர் கடையும் போது இந்த கம்பியில எல்லாம் பட்டர் வந்து சிக்குச்சுன்னா எப்படி கிளீன் பண்ணிட்டு எடுத்துட்டு இருக்கிறதுக்கு எதுக்கு டைம் ஆகுதுன்னு சொல்றீங்க. இன்னும் நத்திங், டைமே ஆகாது. பட்டர் ரெடி ஆனதுக்கு அப்புறம் கடாய்க்குள்ள போட்டு பட்டரை வந்து நம்ம உருக்குறோம் இல்லையா, அந்த உருக்கு போற ஆவி மேல வரும் இல்லையா அந்த கடாயில இருந்து, அப்ப நம்ம இந்த பீட்டை அது மேல இப்படி வச்சு குடிச்சோம்னா இது இருக்கிற பட்டர் எல்லாம் உருகி அப்படியே சொட்டு சொட்டா அந்த நம்மளோட கடாயில விழுந்துடும். அப்ப இதை இது வாஷ் பண்றதுக்கு ஈஸியா இருக்குமா இல்லையா? சோ என்னோட எனக்கு தெரிஞ்ச குக்கிங் டிப்ஸ் இப்போ பிகினர்ஸ்க்காக நான் ஷேர் பண்ணிட்டேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு
மறக்காமல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வீடியோக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் என்னுடன் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் ஆல். பை பை பை.